நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக உதகையை அடுத்த பைக்காரா படகு இல்லத்தில் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு படகு சவாரி செய்ய சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இதனைத் தொடர்ந்து சாலையை சீரமைக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் முன்னிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். மேலும் புதிதாக பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உல்லாச படகு மற்றும் மோட்டார் விரைவு படகுகளை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் பார்வையிட்டு படகு சவாரி செய்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கௌசிக் உட்பட அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நமது தமிழ்நாடு அரசு எல்லா துறைகளிலுமே மிகச்சிறந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு நமது முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அதன் அடிப்படையில் பல பணிகள் சுற்றுலாத்துறையும் மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த பைக்ரா படகு இல்லமானது கடந்த 16 ஏப்ரல் வந்து மூடப்பட்டு இந்த சாலைகள் படித்து பார்க்கப்பட்டது முழுமையாக வந்து பழுதடைந்த காரணத்தினால் அந்த வண்டிகள் வரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கே வர சுற்றுலா பயணிகள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாலை முழுமையாக இப்படி சீர் செய்யப்பட்டு இன்றைக்கி அதனை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் கிட்டத்தட்ட 29 படகுகள் இந்த பகுதியில் உள்ளது. அதில் வந்து மக்கள் வந்து வெகுவாக வந்து இதை வந்து ஆரம்பிச்சதுமே நம்ம அந்த மெயின் ஊட்டியில் இருக்கிற படகுகளத்தில் வர்றவர்கள் வந்து அங்கே இங்கே டைவர்ட் ஆகும்போது அந்த கூட்டம் வந்து பிரியும். அதனால் அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ரெண்டு பக்கமும் நல்லா நடக்கணும்னு அது பண்ணுறோம். இனிமேல் வந்து இங்கே வந்து அதிகப்படுத்தப்படும். ஏன்னா இதை பொறுத்தவரையும் வந்து சுத்தமான தண்ணீர் நல்ல இடம் பார்க்குறதுக்கு நல்ல வியூப்பெல்லாம் நல்லா இருக்கு. அதனால நிறைய பேர் வரும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.